ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்க என்ன ஒரு வழிபாடு, எந்த மாதிரியான பிரார்த்தனை எப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே இன்றைக்கி வந்து குடும்பம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருந்தால் கூட, அந்த குடும்பத்தில் எல்லோருமே ஒரே இடத்துல இருந்தால் கூட, ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட, ஒரே மனநிலையில் அல்லது ஒற்றுமையான மனநிலையில் இருக்கிறதில்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம உணரணும் அப்படின்னா, அதற்கான வழி, அதாவது எந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கலாம் அப்படின்னா, பொதுவாகவே பௌர்ணமி நாட்களில், அதாவது 27 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த பௌர்ணமி தினத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து நிலாச்சோறு சாப்பிட்றது, அல்லது ஒருவருடைய சாப்பாட்டை இன்னொருவர் வாங்கி சாப்பிடாமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதாவது தனித்தனியே பரிமாற்றம், அதாவது தனித்தனியே சாப்பாடு பரிமாறிக்கிட்டாலும் எல்லோரும் நிலா வெளிச்சத்தில் ஒரே இடத்துல அமர்ந்து, அதாவது கூடி அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா, ஒற்றுமை அப்படிங்கிறது, குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது தேடி வந்து சேரக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும்.